நாம் என்ன நினைக்கிறோம் கேட்டா, நீட்ன்றது ஒரு மருத்துவ மாணவர் சேர்க்கைக்கான ஒரு தேர்வு நினைக்கிறோம். முதல்ல நீட் என்பது ஒரு மருத்துவ மாணவர் சேர்க்கைக்கான தேர்வு என்கின்ற புரிதலிலிருந்து நாம் விலக வேண்டும். அதற்கானது மட்டுமல்ல நீட். நீங்க கூகுள்ல போய் மக்கார்த்தின்னு போடுங்க, மக்கார்த்தி பிளஸ் ஆல்பர்ட் ஐன்ஸ்டைன் போடுங்க, 20-20 தேசிய கல்விக் கொள்கை நீங்கள் புரிந்து கொள்ளலாம். ரொம்ப சிம்பிள். கல்லூரிகளை அழிப்பதற்கு பேரு ஒரு கல்விக் கொள்கையா? கல்லூரிகளை அழிப்பதற்கு பேரு பல்கலைக்கழகத்தோடு கல்லூரியை கொண்டு போய் இணைத்து விடு என்று சொல்வதற்கு பேரு கல்விக் கொள்கையா? 5000 பேர் 25000 பேர் எந்த பிரம்மாண்டத்தை காட்டுற? ஏன் 500 பேர் படிச்சா காலேஜ் இருக்காதா? 5000 பேர் படிச்சா காலேஜா இருக்காதா? ஏன் அந்த பிரம்மாண்டம்? 2009 ஜூலை 14 கோட்டையை நோக்கி இந்திய மாணவர் சங்கத்தை சார்ந்தவர்கள் ஒரு 150 பேர் போனாங்க. மண்டை உடைத்து ரத்தம் சிந்தி அடுத்த நாள் GHலயும் KMCலயும் ஸ்டான்லி ஹாஸ்பிடல் அட்மிட் ஆகுறாங்க. ஸ்டான்லி ஹாஸ்பிடலுக்குள்ள SS ராஜகோபாலனும் வசந்தி தேவியும் வர்றாங்க, பதறி போறாங்க. இந்த பிள்ளைங்க என்ன பாவத்தை பண்ணிச்சு? சமச்சீர் கல்வியை நடைமுறைப்படுத்தும் தானே கோரிக்கை கொடுக்க போச்சு, இது மண்டை ஏன் இப்படி உடைஞ்சு கிடக்குன்னு கேட்டாங்க. அதற்கு பிறகு அவசர சட்டமாக வந்ததுதான் சமச்சீர் கல்வி சட்டம். அந்த கூட்டத்தொடரில் வந்ததுதான் தனியார் பள்ளிகள் கட்டணத்தை ஒழுங்குபடுத்தும் 2009 சட்டம். அந்த ரெண்டு சட்டத்திற்கு பின்னாடி இந்திய மாணவர் சங்கத்தின் ரத்தம் இருக்கிறது என்பதை நீங்கள் மறக்க கூடாது. இவன் MBBS முடிச்சிட்டு நேரா கோச்சிங் சென்டர்ல போய் PGக்கு வந்தாங்கன்னா என் ஹெல்த் சென்டருக்கு எங்க இருந்தியா டாக்டர்? அப்ப நீட்டோட குறி என்ன? பன்னாட்டு நிறுவனங்கள் தொடக்க ஆரம்ப சுகாதார நிலையங்களை கைப்பற்றுவதற்கான சூழ்ச்சி தான் நீட். வெறும் மருத்துவ மாணவர் சேர்க்கை அல்ல. 13 வருஷம் குஜராத் மாநிலத்தின் முதலமைச்சராக இருந்த திரு நரேந்திர மோடி அவர்களுடைய மிகப்பெரிய சாதனை என்னன்னு கேட்டா, ஒரே ஒரு குஜராத் அரசினுடைய முழுமையான மருத்துவ கல்லூரியை கூட திறக்காததுதான். அந்த 13 வருஷத்துல தமிழ்நாட்டில் 6 கல்லூரிக்கு மேல திறந்திருக்காங்க மருத்துவ கல்லூரி, அரசு மருத்துவ கல்லூரி. அதுதான் குஜராத்துக்கும் தமிழ்நாட்டுக்கு இருக்கிற வித்தியாசம். திரு நரேந்திர மோடி தலைமையில் இருக்கிற அரசு 2016 இந்தியன் மெடிக்கல் கவுன்சில் ஆக்ட் செக்ஷன் 10D இன்சர்ட் பண்ணுது. மன்மோகன் சிங்கா, காங்கிரஸா, திரு நரேந்திர மோடி அவர்களால் மட்டும்தான் நீட் சட்டப்படியாக இந்தியா முழுக்க நடைமுறைப்படுத்தப்பட்டது, வேற யாராலும் அல்ல. இதுதான் நீட்டோட வரலாறு. அரங்கிலே நாம் பேச போகின்ற இந்த நாள் முழுக்க நடக்க போகிற இந்த நிகழ்வுகளை விட உண்மையிலே எழுச்சிகரமாகவும் மக்களுக்கு செய்தியை கொண்டு சேர்த்ததும் எது என்று சொன்னால், இந்திய மாணவர் சங்கத்தை சார்ந்த மாணவர்கள் தந்தை பெரியார் சிலைக்கு மாலை போட்டு தெருவிலே முழக்கம் எழுத்து வந்தார்களே, அந்த முழக்கங்கள் தான் இந்தியா முழுக்க பிரதிபலிக்கக்கூடிய மிகச்சிறந்த கருத்துக்களாக நான் நினைக்கின்றேன். 2 வரி தான் ஒட்டுமொத்த மாநாட்டினுடைய முழு கருத்து. 1, நீட் என்பது கல்வியல் செயல்பாட்டிற்கு அப்பாற்பட்டது, வணிகம் நோக்கம் கொண்டது. PM கேர்ஸ்க்கு யார் துட்டு கொடுக்கறாங்க அதை சொல்லுங்க. எலெக்ஷன் பாண்ட்னு சொல்லி துட்டு கொடுக்கறாங்களே, யார் துட்டு கொடுக்கறாங்க சொல்லுங்க. அதை ஏன் சொல்ல மாட்டேன்றீங்க? அப்போ 1000 கோடி கணக்கான ரூபாய் புரளக்கூடிய கோச்சிங் சென்டர்ல இருந்து PM கேர்ஸ்க்கு ஃபண்ட் போயிருக்கா போகலையா? எலெக்ஷன் பாண்ட்ல எவ்வளவு ஃபண்ட் எலெக்ஷனுக்கு போயிருக்கு? இது ரெண்டே தெளிவுபடுத்துங்களா? ஏன் தெளிவுபடுத்தல, ஏன் தயங்குறீங்க? ஒரு அரசு மக்களிடமிருந்து வசூல் செய்யக்கூடிய பணத்தை வெளியில சொல்லாதா? எனவே ஒரு மிகப்பெரிய வணிக சூழ்ச்சியில் மாணவர்களை கொல்லுகின்ற இந்திய அரசு இனி அதை தடுத்து நிறுத்துவதற்கான மாநாடு என்கின்ற முழக்கம் தான் இந்த ஒரு நாள் முழுக்க நடப்போற எத்தனை கருத்தாளர்கள் பேசினாலும் இவ்வளவுதான் அதனுடைய சாரம் என்பதை நாம் உணர வேண்டும். அந்த சாரத்தை திருச்சி மக்கள் மூலமாக இந்தியாவிற்கு எடுத்துரைத்த இந்திய மாணவர் சங்கத்திற்கு நான் வாழ்த்துக்களையும் நன்றியும் தெரிவிக்க கடமைப்பட்டிருக்கின்றேன். ஏதோ அரங்குக்குள்ள கூடணும், உட்கார்ந்தோம், பேசணும், தீர்மானம் என்பதெல்லாம் காலம் கடந்து விட்டது. 2500 வருஷத்துக்கு முன்னாடி புத்தர் என்ன சொன்னாரோ அதை செய்ய தொடங்கினால்தான் புத்தர் காலத்தில் ஏற்பட்ட அந்த மறுமலர்ச்சி என்பது நம் சமூகத்தில் ஏற்படும். புத்தர் ஒரு அரங்கத்தில் உட்கார்ந்துகிட்டு சொற்பொழிவு ஆற்றல. புத்தரும் சரி, புத்தருடைய சீடர்களும் சரி, தெருவிலே போய் மக்களிடம் போய் பேசினார்கள். தெருவிலே மக்களிடம் செல்லும் பொழுது உடைந்து போன ஓட்டை தான் எடுத்துட்டு போனாங்க.
வெள்ளி பாத்திரமோ தங்க பாத்திரமோ எடுத்துட்டு போகல. ஏனென்றால் அந்த ஓடு கூட தனக்கு சொந்தம் கிடையாது. அன்றைக்கு என்ன சாப்பாடோ, அன்றைக்கு பசிக்கு என்னவோ அதை மட்டும் வாங்கு, அடுத்த வேலைக்கு வாங்க கூடாது. அதுதான் பௌத்த சங்கம், அதுதான் புத்த பிச்சுகளுக்கு புத்தர் சொன்னது. மக்களிடம் இருக்கிறது சிக்கல், மக்களிடம் இருக்கிறது தீர்வு. மக்களிடம் போய் பேசாமல் நீ எப்படி மக்கள் சிக்கலை புரிஞ்சுக்க முடியும்? மக்களிடம் பேசாமல் மக்கள் எழுப்பும் கேள்விக்கு விடைகளை எங்கே காண முடியும்? எங்கும் காண முடியாது. மக்களோடு புத்தர் சொன்னதை போல் உரையாடல் நடத்துவதுதான், சமூக உரையாடல் தான் இன்றைய மிக முக்கியமான தேவை. நம்முடைய திண்ணைகள்ல, நம்முடைய அலுவலகங்கள்ல, கல்லூரிகள்ல இருக்கக்கூடிய மெஸ்ஸு, கேன்டீன், பஸ் ஸ்டாண்டு, காய்கறி கடை, மீன் மார்க்கெட், எங்கெல்லாம் மக்கள் கூடுகிறார்களோ, மக்கள் கூடக்கூடிய இடத்துல திண்ணை உரையாடல் ரொம்ப ரொம்ப முக்கியம். திண்ணை பேச்சுன்னு வாங்க, அது திண்ணை பேச்சல்ல, மக்களுடைய குமுறல். அந்த திண்ணை உரையாடலை இந்திய மாணவர் சங்கம் நிகழ்த்துமே ஆனால் தமிழகத்தில் மட்டுமல்ல இந்தியாவிலே ஒரு மாபெரும் மறுமலர்ச்சியை ஏற்படுத்த முடியும். அப்படிப்பட்ட மறுமலர்ச்சி ஏற்படுத்தக்கூடிய ஒரு தர்க்க ரீதியான, ஒரு தத்துவார்த்த ரீதியான ஒரு அமைப்பு தான் இந்திய மாணவர் சங்கம் என்று உணர்ந்து, அந்த மாணவர் சங்கத்துடைய அந்த பிரதிநிதிகள் கலந்து கொள்ளக்கூடிய ஒரு முக்கியமான மாநாடு என்று பொறுப்புணர்வோடு இந்த அமர்விலே மாண்புமிகு நாடாளுமன்ற உறுப்பினர் அவர்கள் தான் தொடங்கி வைத்திருக்க வேண்டும். அவர் வந்து கண்ணன் கூப்பிடுற நேரத்தில் தான் அவர் வந்து அரங்கத்துக்குள்ளேயே கால் வைக்கிறாரு. என்னையே அரங்கத்துக்குள்ளே வந்து சேரில் கூட உட்கார்ல, அதுக்குள்ளே பேச சொல்கிறீன்ட்டார். அதனால என்னை முதல்ல விட்டாங்க. நாடாளுமன்ற உறுப்பினர் அவர்கள் இடம் கொடுத்ததால் முதலில் பேசக்கூடிய வாய்ப்பு. நண்பர்களே, நாம் என்ன நினைக்கிறோம்னு கேட்டால், நீட்டுன்றது ஒரு மருத்துவ மாணவர் சேர்க்கைக்கான ஒரு தேர்வுன்னு நினைக்கிறோம். முதல்ல நீட் என்பது ஒரு மருத்துவ மாணவர் சேர்க்கைக்கான தேர்வு என்கின்ற புரிதலிலிருந்து நாம் விலக வேண்டும். அதற்கானது மட்டுமல்ல நீட். 2021 நீட் நோட்டிபிகேஷன் எடுத்து பார்த்தீங்கன்னா லைஃப் சயின்சஸ் கவர் பண்ணிட்டான், உயிரி பாடங்களை அதற்குள்ள கொண்டு வந்துட்டான், பிஎஸ்சி நர்சிங்க அதுக்குள்ள கொண்டு வந்துட்டான். அப்ப பிஎஸ்சி நர்சிங்குக்கும் தெரியாது. இரண்டாவது, நீட் என்பது மாணவர் சேர்க்கைக்கான தேர்வு மட்டுமா, அதோடு அதோட அர்த்தத்தை நிறுத்திக்கலாமா என்றால் அதுவும் கிடையாது. அதையும் தாண்டி என்று நாம் எப்படி புரிந்து கொள்ள முடியும் என்றால், தேசிய கல்விக் கொள்கை 2020 உள்வாங்கினால் தான் புரிந்து கொள்ள முடியும். அதை உள்வாங்கிய தேசிய தலைவர்களில் ரெண்டு பேர் தான் முழுசா உள்வாங்கினது. ஒன்னு சீதாராம் யெச்சூரி, இன்னொன்னு பிரகாஷ் கரத். ஆமா, தைரியமா சொல்லலாம், கட்டுரைகளாக இது ஒரு சாதாரண ஆவணம் கிடையாது, இது ஒரு மிகப்பெரிய ஆபத்தின் அறிகுறி என்று எழுதியவர்கள் அவங்க ரெண்டு பேர் தான். அதற்கப்புறம் தான் மற்ற அத்தனை கட்சி தலைவர்களுக்கும் அது கொஞ்சம் கொஞ்சமாக புரிய ஆரம்பித்தது. காரணம் என்ன? இப்ப வரும்போது கூட ஆசிரியர் சங்கத்துடைய, கல்லூரி ஆசிரியர் சங்கத்துடைய தலைவரோடு பேசிக் கொண்டிருந்தோம். தமிழ்நாடு அரசு உங்களோடு பிளெண்டட் லேர்னிங்கை பத்தி ஏதாவது டிஸ்கஷன் இது வரைக்கும் நடத்தியிருக்கான்? பிளெண்டட் லேர்னிங் சொல்றாங்களே, கலவை கற்றல். அது என்ன கலவை கற்றல்? கலவை கற்றல் என்னன்னு புரிஞ்சுக்கிட்டீங்கன்னா அதுதான் என்இபி 2020 நீங்க புரிஞ்சுக்கலாம். ஆனால் நம்முடைய மாண்புமிகு உயர்கல்வி அமைச்சர் அதை பற்றிய முழு புரிதலோடு இருக்கிறாரா என்பது மிகப்பெரிய கேள்விக்குறி. அவருக்கு என்ன டாக்குமெண்ட்டை கொடுத்துருக்குறாங்க, எப்படி புரிய வச்சுருக்காங்க தெரியல. நான் சொல்கிறேன், தமிழ்நாட்டு உயர்கல்வி அமைச்சரை ரொம்ப பரிதாபத்திற்குரிய வகையில் அவர் வந்து ஒரு பேட்டி கொடுத்தார். அவர் பேட்டி கொடுத்தவுடனே அவருக்கு ஒரு கடிதமும் எழுதினேன் நான், அதுக்கப்புறம் அவரோட பேசவும் செய்தேன். ஆனால் இதுவரைக்கும் அவர் வந்து ஆசிரியர் சங்க பிரதிநிதிகளோட அது பிளெண்டட் லேர்னிங்னா என்ன, நீங்கள் என்ன நினைக்கிறீங்கன்னு இன்றைக்கு தேதி வரைக்கும் கேட்டாரான்னு எனக்கு தெரியல. அந்த பிளெண்டட் லேர்னிங் என்ன செய்யுது? பள்ளிக்கூடத்திற்கோ கல்லூரிக்குள்ளோ
குறிப்பாக அந்த பிளெண்டட் லேர்னிங் யூஜிசி டாக்குமெண்ட் கல்லூரி பல்கலைக்கழகத்துக்கு உண்டானது. கல்லூரிக்குள்ளேயோ பல்கலைக்கழகத்திற்குள்ளேயோ மாணவர்கள் நேராக பிசிக்கலாக வந்தாதானே அவங்க ஒன்னா சேருவாங்க, ஒன்னா சேர்ந்தாதானே பல்வேறு பிரச்சனைகளை பற்றி பேசுவாங்க. நீ ஒன்னா சேராத கல்லூரிக்குள்ள வராத, அவ்வளவுதான் அந்த டாக்குமெண்ட். வேற பிளெண்டட் லேர்னிங்ல வேற எதுவும் இல்லை. 40-60 அது என்ன 40-60 40%? அது கிளாஸ் ரூம்ல வந்து வாத்தியார் நடத்தி நீ புரிஞ்சுக்க போற, அவ்வளவுதானே? அது கிளாஸ் ரூம்ல வந்து வாத்தியார் நடத்தி நீயே புரிஞ்சுக்கிற, நீ இருக்கிற இடத்துல இரு, வாத்தியார் ஒரு இடத்துல இருந்து நடத்துவார். நீ கல்லூரிக்கு வர வேண்டாம். அப்படி கல்லூரிக்கு 60%, அது என்ன 60% கல்லூரிக்கு வரணும்? எதெல்லாம் நேர்முகமாக நீ செய்முறையில் இறங்கணுமோ, லெபரேட்டரி ஒர்க், ஒர்க்ஷாப், இந்த மாதிரி டைரக்டா பிசிக்கல் பிரசன்ஸ் எங்க தேவைப்படுதோ அந்த இடத்துக்கு மட்டும், அந்த பாடத்திட்டத்தின் அந்த பகுதிக்கு மட்டும் நீ கல்லூரிக்கு வந்தா போறோம். நீ ஒட்டுமொத்த பாடத்திட்டத்தையும் கல்லூரியில் வந்து படிக்க வேண்டிய அவசியம் இல்லை என்பதுதான் பிளெண்டட் லேர்னிங். அப்படி சூழ்ச்சி என்ன? மாணவர் பேரவை தேர்தல் எதுக்கு? மாணவர்கள் வந்தாதே மாணவர் பேரவை தேர்தல். அப்ப மாணவர் பேரவை தேர்தல் நடத்தி மாணவர்கள் என்றால் பேரவையாக ஒன்று கூடினால் தானே கட்டணத்தை பற்றி பேச முடியும், அப்பொழுதுதான் அரசின் கொள்கையை பற்றி பேச முடியும். உனக்கு கூடுவதற்கான வாய்ப்பே இல்லாமல் செய்து விட்டால் நீ எதுக்கு கேம்பஸ்க்குள்ள வந்த? உனக்கு என்ன 60%? 40% சிலபஸ். அப்போ கரிக்குலத்தை, கல்வி திட்டத்தை, பாடத்திட்டத்தை இதற்கு தகுந்தாற் போல் வடிவமைத்தால் போதும். இது என்ன செய்கிறது? ஆசிரியருக்கும் மாணவருக்கும் இருக்கக்கூடிய அந்த உறவை மிகப்பெரிய அளவில் கேள்விக்குள்ளாக்குகிறது. நண்பர்களே, நீங்க கூகுள்ல போய் மக்கார்த்தின்னு போடுங்க, MCARTHY மக்கார்த்தின்னு போடுங்க, மக்கார்த்தி பிளஸ் ஆல்பர்ட் எயின்ஸ்டைன் போடுங்க, 20-20 தேசிய கல்விக் கொள்கை நீங்கள் புரிந்து கொள்ளலாம். ரொம்ப சிம்பிள். 1950 சோவியத் யூனியன் உலகத்திலேயே புரட்சிக்கு பிறகு நிர்மாணிக்கப்பட்ட ஒரு கம்யூனிஸ்ட் கட்சி ஆட்சி. அந்த ஆட்சி ஒரு செயற்கைக்கோளை அனுப்புகிறது. அவங்க அனுப்பின அந்த ஸ்புட்னிக் செயற்கைக்கோள், இன்னைக்கு தேதியில் அனுப்புற செயற்கைக்கோள் கம்பேர் பண்ணீங்கன்னா பொம்மை, சின்ன பொம்மை. அதை அனுப்பிட்டாங்க. அனுப்பிட்டு சும்மா இல்லை, அனுப்பிட்டு அவங்க என்ன செய்தாங்கன்னா எல்லா ஊருக்கும் கடிதம் எழுதினாங்க, ஐயா இந்த செயற்கைக்கோள் உங்க நாட்டின் மீது பறக்கும், உங்கள் நாட்டின் மீது பறக்கும் பொழுது அது உங்களுக்கு சிக்னல் கொடுக்கும், அந்த சிக்னலை நீங்க ரிசீவ் பண்ணிக்கலாம், நீங்க டெசிபர் பண்ணிக்கலாம், நீங்கள் அதை புரிந்து கொள்ளலாம். இப்படி எந்த நாடும் சொல்லாது. ஆனால் பாட்டாளி சர்வதிகாரத்தின் தலைமையில் இருந்த சோவியத் யூனியன் சொன்னது. ஏனென்றால் ஒவ்வொரு கண்டுபிடிப்பும் உலக சமுதாயத்திற்கு சொந்தமானது, உழைக்கின்ற மக்களுக்கு சொந்தமானது என்று நம்பக்கூடிய தத்துவத்தின் அடிப்படையில் இந்த ஆட்சி. அமெரிக்காவில் ஒரு மிகப்பெரிய விவாதம் தொடங்குகிறது. 18th century அமெரிக்கா உருவாயிருச்சு, ஐக்கிய அமெரிக்க நாடுகள் உருவாயிருச்சு, அதுக்குன்னு ஒரு அரசமைப்பு சட்டம் எழுதியாச்சு. 20th century உருவாகிறது சோவியத் யூனியன். அப்ப கிட்டத்தட்ட 200 இடைவெளி, 100-170 இடைவெளி இருக்கு. 200 முன்னாடி உருவான நம்மால் செயற்கைக்கோள் என்கின்ற அந்த விஞ்ஞானத்தை பற்றி சிந்திக்க கூட முடியல. ஆனால் 1917 சோவியத் யூனியன் நிர்மாணிக்கப்படுகிறது. 30 செயற்கைக்கோளை எவ்வாறு அவன் உருவாக்கினான் என்பதுதான் அவர்கள் முன்னால் இருக்கிற மிகப்பெரிய கேள்வி. யார் முன்னால் இருக்கிற கேள்வி? அமெரிக்க பல்கலைக்கழகத்தில் இருந்த பிசிக்ஸ் டீச்சருக்கு முன்னாடி இருந்த கேள்வி, மேக்ஸ் டீச்சருக்கு முன்னாடி இருந்த கேள்வி. இந்த பிசிக்ஸ் டீச்சரும் மேக்ஸ் டீச்சரும் என்ன கிளாஸ் ரூம்ல டிஸ்கஸ் பண்றாங்கன்னா, டேய் மேத்தமேட்டிக்ஸ், இதே மேத்தமேட்டிக்ஸ் தானடா நாமளும் படிக்கிறோம், இதே மேத்தமேட்டிக்ஸ் தானடா ரஷ்யாவிலையும் படிச்சிருப்பான், ஆனா ரஷ்யால படிச்சவன் செயற்கைக்கோள் அனுப்புற அந்த தொழில்நுட்பத்தை கத்துக்கிட்டான், ஆனால் அதே மேக்ஸ படிக்கிற நாம ஏன் இந்த தொழில்நுட்பத்தை கத்துக்கல? அப்போ மேக்ஸ படிக்கிறதுல வித்தியாசம் இருக்கான்னு பேசுறாங்க. நண்பர்களே, தேசிய கல்விக் கொள்கைக்கு பொருத்தி பாருங்க, ஒரே மேக்ஸ் தான், ஒரே மேக்ஸ் தான். ஊருக்கூறு வித்தியாசப்படுமா படாதா இல்லையா? எந்த இடத்துல இடைவெளி, கற்றல் செயல்பாடு என்பது பண்பாட்டிலிருந்து தானே வரும்.
கற்றல் என்பது பண்பாட்டினுடைய ஒரு பகுதி. ஆனால் தேசிய கல்விக் கொள்கை 2020 என்ன சொல்லுது? இந்தியா முழுக்க ஒரே மாதிரியான திறன் வெளிப்பாடு. அது எப்படி ஒரே மாதிரியான திறன் வெளிப்பாடு? ஒன்னாம் கிளாஸ் இருந்து அஞ்சாம் கிளாஸ் வரைக்கும் வகுப்புக்கு ஒரு ஆசிரியர் கொடுக்க முடியல, பாடத்துக்கு ஒரு ஆசிரியர் கொடுக்க முடியல, ஆசிரியர் இல்லாத பணியிடத்தை உருவாக்க கூட உன்னால முடியல, கல்லூரியிலையும் பள்ளியிலையும் நூலகரோடு சேர்ந்து ஒரு நூலகத்தை உன்னால உருவாக்க முடியல, நியூஸ் பேப்பரை கொண்டு வந்து ஸ்கூல்ல காட்டுறதே கிடையாது, மேகசீனுக்கும் ஜேர்னலுக்கும் என்ன வித்தியாசம்ன்றது பிளஸ் டூ முடிச்சா கூட தெரிய மாட்டேங்குது. இந்த நிலைமையில நீ பள்ளிக்கூடத்தை வச்சுக்கிட்டு தேசிய அளவுல கற்றல் திறன் வெளிப்பாடு என்பது ஒன்றாக இருக்கணும் நினைக்கிறது ஒரு அயோக்கியத்தனம் இல்ல? அந்த அயோக்கியத்தனத்தை தான் தேசிய கல்விக் கொள்கை 2020 செய்கிறது. அதனுடைய ஒரு தொடக்க புள்ளி தான் நீச். நண்பர்களே, இந்த மாதிரி ஒரு விவாதத்தை எங்க நடத்துறாங்க? அமெரிக்காவில் நடத்துறாங்க. இப்ப இங்க வந்து பேராசிரியர் வீரமணி வந்திருக்காரு. கல்லூரியில் போயிட்டு அவர் இந்த மாதிரி ஒரு கேள்வி கேட்கிறார். மேக்ஸ் பிசிக்ஸ் நானும் ஒரு மாதிரி தான் படிக்கிறேன், நானும் இப்படி தான் சொல்லித்தர்றேன், என்ன மாதிரி தானே ஒரு வாத்தியார் சோவியத் யூனியன் சொல்லி கொடுத்துருப்பான், அவன் ஏதாவது வித்தியாசமாக சொல்லி கொடுத்தானா, இல்லை அந்த ஸ்டூடெண்ட் ஏதாவது வித்தியாசமாக படித்தானா அப்படின்னு அந்த வாத்தியார் கேட்குறார். உடனே நம்ம நாடாளுமன்ற உறுப்பினர் இங்கே உட்காந்துட்டு இருக்காருல்ல, சு வெங்கடேசன், அதை போல ஒரு அது போல இல்லை அந்த மாதிரி பதவின்னு சொல்ல வந்தேன். அந்த மாதிரி ஒரு பதவி தான் செனட் பதவி, செனட்டர். அந்த நாடாளுமன்ற உறுப்பினர் அவர் பேர் வந்து மக்கார்த்தி. இந்த மக்கார்த்தி என்ன செய்யறாருன்னு கேட்டா, இந்த வீரமணி இன்னைக்கு தேதியில் அவர் தான் நம்ம கண்ணு முன்னாடி மாட்டினாரு, இந்த வீரமணி வகுப்புல போய் பிசிக்ஸ் நடத்துன்னு சொன்னா கம்யூனிச கருத்துக்களை பரப்பி கொண்டிருக்கிறார். என்ன பிசிக்ஸ் நான் எப்படி படிச்சேன், சோவியத் யூனியன் எப்படி படிச்சது பேசினா அதுக்கு பேர் கம்யூனிசம் பரப்புறதா? ஆனால் மக்கார்த்தி சொன்னாரு, இவர் வந்து கம்யூனிச கருத்துக்களை பரப்பி கொண்டிருக்கிறார், ஐக்கிய அமெரிக்க நாட்டுக்கு எதிராக சதி செய்கிறார், இன்குசிஷன் விசாரணைக்கு வா. பேராசிரியர்கள், பல்கலைக்கழக பேராசிரியர்கள் மக்கார்த்தி முன்னாடி விசாரணைக்கு வரணும். நினைத்து பாருங்கள், இதையெல்லாம் கடந்துதான் வந்திருக்கிறோம், சும்மா இல்லை. ஒரு பேராசிரியர் நம்ம வீரமணி மாதிரி நேரா போயிருக்கலாம், இல்ல போகலன்னு சொல்லியிருக்கலாம், ரெண்டும் இல்லாம ஆல்பர்ட் ஐன்ஸ்டைனுக்கு லெட்டர் எழுதிடுறார். என்ன எழுதுறாரு கேட்டா, வகுப்பறையில் நாங்கள் எவ்வாறு கற்றுத்தர வேண்டும் என்று அரசு சொல்லுமா, அரசு சொல்வதை போலத்தான் நாங்கள் கற்றுத்தரணுமா. என்இபி 2020 ஆபத்தும் அதுதாங்க, அரசு எவ்வாறு ஆசிரியர் சிந்திக்க வேண்டும் என்று சொல்கிறதோ, ஆசிரியர் எவ்வாறு கற்றுத்தர வேண்டும் என்று சொல்கிறதோ, மாணவர் எவ்வாறு கற்றுக்கொள்ள வேண்டும் என்று சொல்கிறதோ, அவ்வாறு தான் கற்றுத்தர முடியும், அவ்வாறு தான் கற்றுக்கொள்ள முடியும். இதுதான் மக்கார்த்தி சொன்னார் அன்னைக்கு. அப்ப இந்த லெட்டர் எழுதுறார் அந்த பேராசிரியர், அமெரிக்கா நாட்டினுடைய ஒரு பேராசிரியர், பல்கலைக்கழகத்தின் பேராசிரியர் ஆல்பர்ட் ஐன்ஸ்டைனுக்கு கடிதம் எழுதுறார். அந்த கடிதத்தில் அவர் சொல்றாரு, என்னை கூப்பிட்டிருக்கான் விசாரணைக்கு, நான் போறதா வேண்டாமான்னு கேட்கிறார். ஆல்பர்ட் ஐன்ஸ்டைன் என்ன தெரியுமா பதில் சொன்னாரு, நீ வாத்தியார் தானடா, உன்னை பார்த்து அவன் என்ன சொன்னான், நீ நினைச்சா மாதிரி கிளாஸ் நடத்த முடியாதுன்னு சொன்னான். அப்போ ஒரு வாத்தியாரு கற்றல் செயல்பாட்டை பற்றி படிச்சுட்டு தான் வந்திருக்கிறாரு, அப்போ அவர் நினைத்ததை போல ஒரு கற்றல் செயல்பாட்டில் ஈடுபட முடியாதுன்னு சொன்னா உனக்குள் இருக்கிற ஆசிரியர் ஏற்கனவே கொல்லப்பட்டு விட்டார், செத்துட்டான். Teacher in you is dead. அதுக்கப்புறம் நீ இன்குசிஷனுக்கு போனா என்ன, போகாட்டி என்ன, இன்குசிஷனுக்கு போனீனா போகலன்னா உன்னை சுற்றுவானா, உன்னை சுட்டா நீ செத்துருவியா, வேற வழி இல்ல, உனக்குள்ள இருக்கிற டீச்சரே போயிட்டான், அதுக்கப்புறம் நீ என்ன நடப்பணும், வாழணும் நினைக்கிறியான்னு கேக்குறாரு. இன்குசிஷனுக்கு போயிட்டு நீ சொல்ற மாதிரி நான் ஏத்துக்க மாட்டேன்னு சொன்னா உன்னை சிறையில் அடைச்சிருவானா, ஏற்கனவே நீ தான் கைதி ஆயிட்டிய, அவன் சொன்ன மாதிரி தானே பாடம் நடத்தணும், இனிமேல நீ போய் அந்த விசாரணை ஏற்றுக்கொண்டால் என்ன, ஏற்றுக்கொள்ளாவிட்டால் என்ன. யார் சொல்றது? ஆல்பர்ட் ஐன்ஸ்டைன், நோபல் பரிசு வாங்கினவர். சும்மா கிடையாதுங்க, சும்மா ட்விட்டர்ல யாராவது யாராவது வார்த்தை போட்டா என்ன ரொம்ப தரைக்குறைவாக பேசிவிட்டாரெல்லாம் நாம வந்து ரொம்ப கவலைப்படுறோம்ல, ஆல்பர்ட் ஐன்ஸ்டைனுக்கு அது நடந்தது. இவர் யூத நாட்டை சார்ந்தவர்,
யூத இனத்தை சார்ந்தவர். இவர் அமெரிக்காக்குள் தஞ்சம் புகுந்திருக்கிறார். இவர் அமெரிக்கா அரசுக்கு எதிராக சதி செய்கிறார் என்ற பிரச்சாரம், ஆல்பர்ட் ஐன்ஸ்டைனுக்கு எதிராக அவருடைய குடி உரிமையை பறிக்க வேண்டும் என்ற பிரச்சாரம், நோபல் பரிசு வாங்கின இயற்பியலினுடைய மிக முக்கியமான ஆளுமையான ஆல்பர்ட் ஐன்ஸ்டைன் விமர்சிக்கப்பட்டார். அதோடு நிறுத்தல, ஒரு பிளம்பர் குழா போடுறவர், அந்த பிளம்பிங் கம்பெனி வச்சிருக்கிறவர் பத்திரிகையில் விளம்பரம் கொடுக்கிறார். என்ன சொல்றாரு தெரியுமா? ஐன்ஸ்டைனுக்கு ஒர்க்கர் ஆகணும்னு ஆசையா இருக்குது, எனக்கு அறிவுஜீவி ஆகணும்னு ஆசையா இருக்குது, எனவே நானும் ஐன்ஸ்டைனும் கூட்டு வச்சுக்கிட்டோம்னு வச்சுக்கோங்க, ஐன்ஸ்டைன் ஒர்க்கராக இருப்பாரு, நான் அறிவுஜீவியா இருப்பேன். அதனால் நாளையிலிருந்து இந்த கம்பெனிக்கு பேரு, அவர் கம்பெனி பேரோட சேர்த்து ஐன்ஸ்டைன் பேரையும் சேர்த்து ஒரு விளம்பரம் கொடுக்கறாங்க. விளம்பரம் பத்திரிகையில வந்திருக்கு விளம்பரம். இதை விட ஒரு நோபல் பரிசு வாங்கினவனை நீங்க அவமானப்படுத்தி விட முடியுமா? ஆல்பர்ட் ஐன்ஸ்டைன் அடங்கி போகவில்லை, வீறு கொண்டு எழுந்தார். மாணவர்களே, ஆசிரியர்களே, மக்கார்த்திசத்தை எதிர்த்து போராடுங்கள் என்று சொன்னார் அதே ஆல்பர்ட் ஐன்ஸ்டைனாக இந்த மாநாட்டிலே அவர் வாயால் நான் சொல்கிறேன். மாணவர்களே, ஆசிரியர்களே, NEP 2020 என்பது மக்கார்த்திசம், அதை எதிர்த்து போராடுங்கள், தெருவுக்கு வாருங்கள், வேற வழியே இல்லை. நீட்டோடு நிற்க முடியாது. கல்லூரிகளை அழிப்பதற்கு பேரு ஒரு கல்வி கொள்கையா? கல்லூரிகளை அழிப்பதற்கு பேரு பல்கலைக்கழகத்தோடு கல்லூரியை கொண்டு போய் இணைத்து விடு என்று சொல்வதற்கு பேரு கல்வி கொள்கையா? 5000 பேர், 25000 பேர், எந்த பிரம்மாண்டத்தை காட்டுற? ஏன் 500 பேர் படிச்சா காலேஜா இருக்காதா? 5000 பேர் படிச்சா காலேஜா இருக்காதா? ஏன் அந்த பிரம்மாண்டம்? அறிவியல் மாணவனுக்கு அரசமைப்பு சட்டம் தெரியணும், பொறியியல் மாணவனுக்கு, மருத்துவ மாணவனுக்கு மனித உரிமை தெரியணும். எனவே மனித உரிமையை ஒரு பாடமாக, இந்திய அரசமைப்பு சட்டத்துடைய விழுமியங்களை ஒரு பாடமாக நான் வைப்பேன் என்று சொன்னால் அதற்கு பெயர் கல்வி கொள்கையாக இருக்க முடியும். ஆனால் அந்த கல்வி கொள்கை அதையா செய்கிறது? சற்று யோசித்து பாருங்கள். ஆனால் தேசிய கல்விக் கொள்கை என்ன செய்கிறது? நண்பர்களே, நாம் எல்லாம் மும்மொழி கொள்கையை பத்தி பேசிட்டு இருக்கிறோம். அது வெறும் மொழியை மொழியா பேசுற ஆவணம் இல்லை. நெண்டு நாடாளுமன்ற உறுப்பினர்கள் வந்து விட்டார்கள், ரெண்டு பேரோட உரையை கேட்கறதுக்கு நீங்கெல்லாம் ஆவலா இருப்பீங்க. அதனால ரொம்ப நேரம்லாம் எடுத்துக்க மாட்டேன். என்னடா நீட் சப்ஜெக்டுக்குள்ளேயே அவன் வரலையே, எங்கெங்கேயோ சுத்திக்கிட்டு இருக்கிறானே அப்படின்னு நீங்க நினைக்க வேண்டாம். ஒரு 10 நிமிஷத்துக்குள்ள என்னோட உரையை வந்து நான் முடிச்சுப்பேன், நீங்க தைரியமா இருக்கலாம். இந்த தேசிய கல்விக் கொள்கை மொழியை மொழியாக பார்க்கவில்லை. 66 பக்கம்தான். ஜஸ்டிஸ் ஏகே ராஜன் குழு அறிக்கையாவது 165 பக்கம், இவங்க 450 பக்கம், 480 பக்கம் எழுதி கடைசியா நம்ம கையில கொடுத்திருக்கிறது வெறும் 66 பக்கம். அந்த 66 பக்கத்தை படித்தால் மொழி என்பதை அவர்கள் எவ்வாறு பார்க்கிறார்கள் என்பதை நீங்கள் புரிந்து கொள்ளலாம். அந்த இடத்துல அவர்கள் சமஸ்கிருதத்தை பற்றி பேசும் பொழுது சமஸ்கிருத மொழியாக பார்க்கல. சமஸ்கிருத மொழியாக பார்த்தால் சமஸ்கிருத மொழியை யாரும் கற்றுக்கொள்வதை யாரும் தடுக்க போறதில்லை. ஹிந்தியை இந்தியாக பார்த்தால் யாரும் அதை தடுக்க போறதில்லை. ஆனால் சமஸ்கிருதத்தை ஒரு பண்பாடாக பார்க்கிறார்கள், சான்ஸ்கிரிடைஸ்ட் கல்ச்சர். அப்ப ஒட்டுமொத்த அந்த ஆவணத்தினுடைய நோக்கம் என்னன்னு கேட்டா, ஒரு ஒற்றை பண்பாட்டு தேசியத்தை கட்டமைப்பது, தேசியத்தை கட்டமைப்பது. அந்த தேசியம் பண்பாட்டு தேசியம், அந்த பண்பாடு என்பது ஒற்றை பண்பாட்டு தேசியம், மோனோ கல்ச்சரல் நேஷனலிசம். அதனுடைய டாக்குமெண்ட் தான் NEP 2020. இந்த சூட்சமத்தை நாம் புரிந்து கொள்ளாமல் அது ஏதோ வந்து ஒரு மொழி கத்துக்க சொல்லுதா, ரெண்டு மொழி கத்துக்க சொல்லுதான் நாம் விவாதம் நடத்திட்டு இருந்தோம்னா நாம் ஏமாந்து போவோம். நண்பர்களே, இரண்டாவது என்ன செய்து? ஒரு பள்ளிக்கூடம் பலவீனமாக இருந்தால் அந்த பலவீனமாக இருக்கிற பள்ளிக்கூடத்தை பலப்படுத்தணும். அதுக்குதான் பெரும்பகுதி நாடாளுமன்ற உறுப்பினருடைய அந்த நிதி கடந்த காலத்தில் செலவு செய்யப்பட்டிருக்கு. ஆனா இன்னைக்கு பாவம், அவர்கள் நிதியற்றவர்களாக நிற்கிறார்கள். நீதியை மட்டுமே கேட்கக்கூடிய நிதியற்றவர்களாக நாடாளுமன்றத்தில் அவர்களை இந்திய அரசு நிறுத்திவிட்டது. இப்போ சட்டப்பேரவையில் சட்டமன்ற உறுப்பினர்களுக்கு அதை கொடுப்போம் சொல்லியிருக்கிறாங்க. எனவே அந்த எம்எல்ஏக்கள் கிட்ட இருந்து அதை ஃபண்டை வாங்கி தான் அந்த ஸ்கூல். பொதுவாக ஒரு மக்கள் பிரதிநிதிகள்
அரசு பள்ளி அரசு கல்லூரி பலவீனமாக இருக்குனால கட்டணம் கட்டி கொடுப்பாங்க லைப்ரரி கட்டி கொடுப்பாங்க என்ன செய்ய பலபடுத்துறதா நம்மளுடைய வேலை எதெல்லாம் பலவீனமாக இருக்கறதோ அதையெல்லாம் இணைத்து விடு அதையெல்லாம் சேர்த்து பள்ளி வளாகமாக மாற்றி விடு அப்போ ரெண்டு வகையான பள்ளிகள் இருக்கும் எல்லா வளங்களை கொண்ட ஒரு பள்ளி ஒன்னு இருக்கும் வளங்களை பகிர்ந்து கொள்ளக்கூடிய ஒரு பள்ளி இருக்கும் அப்ப வளங்களை பகிர்ந்து கொள்ளக்கூடிய பள்ளியிலும் மாணவர் இருப்பாரு எல்லா வளம் இருக்கிற பள்ளியிலும் மாணவர் இருப்பாரு ரெண்டு பேருக்கும் கற்றல் திறன் வெளிப்பாடு ஒன்றாக இருக்கும் எப்படிங்க இதுதான் இந்திய அரசமைப்பு சட்டம் சொல்லக்கூடிய சமத்துவமா எனவே நண்பர்களே சமூக நீதியின் அடிப்படையில் தமிழ்நாட்டில் உருவாக்கப்பட்டிருக்கிற வலுவான பள்ளிக்கல்வி கல்லூரி கல்வியை வலுப்படுத்த வேண்டிய அவசியம் இருக்கிறது அதை சிதைக்கின்ற வேலையை தேசிய கல்விக் கொள்கை 2020 செய்யும் என்பதனால தான் தேசிய கல்விக் கொள்கை 2020 நிராகரிக்க வேண்டும் என்று சொன்னோம் நண்பர்களே வரலாற்று ரீதியாக இந்திய விடுதலை போராட்டத்தில் இடதுசாரி மாணவர் அமைப்பான அனைத்து இந்திய மாணவர் பெருமன்றம் உருவான பிறகுதான் இந்திய போராட்டமே சுதந்திர போராட்டமே எழுச்சிமிக்க போராட்டமாக மாறியது பகத்சிங்கனுடைய 23 வயசுல தூக்கில் பிரிட்டிஷ்காரர்களால் தூக்கிலிடப்பட்ட பகத்சிங் எத்தகைய கனவுகளோடு அந்த தூக்கு கயிற்றில் தொங்கி இருப்பார் என்று நினைத்து பாருங்கள் எல்லோருக்கும் வேலை கிடைக்கணும் எல்லோருக்கும் சோறு கிடைக்கணும் எல்லோருக்கும் படிப்பு கிடைக்கணும்னு சொன்ன அந்த பகத்சிங்கினுடைய அந்த தத்துவத்தை நெஞ்சிலே தாங்கி வெண்கொடி ஏந்தி படிப்போம் போராடுவோம் என்ற முழக்கத்தோடு களத்திலே நிற்கிற அமைப்பு தான் இந்திய மாணவர் சங்கம் நண்பர்களே வரலாற்றில் ஒரு விஷயத்தை நான் உங்களுக்கு நினைவுபடுத்துவதற்காக மட்டுமே இந்த மாநாட்டுக்கு நான் வந்தேன் மரியாதைக்குரிய திருச்சி சிவா அவர்கள் இங்க இருக்கிறாங்க இதே திருச்சி மாநாட்டில் தான் 2006 கலைஞர் அவர்கள் சமச்சீர் கல்வி தேர்தல் அறிக்கையில் அறிவித்தார்கள் 2006 அதற்கு பிறகு முத்துக்குமரன் குழு போடப்பட்டது முத்துக்குமரன் குழுவினுடைய அறிக்கையை அரசு போட்ட குழுவினுடைய அறிக்கையை முதலமைச்சர் வாங்க வேண்டும் என்று தெருவில் இறங்கி போராடி இருக்கோம் மறந்து போக கூடாது 2009 ஜூலை 14 கோட்டையை நோக்கி இந்திய மாணவர் சங்கத்தை சார்ந்தவர்கள் ஒரு 150 பேர் போனாங்க மண்டை உடைத்து ரத்தம் சிந்தி அடுத்த நாள் ஜிஹெச்லயும் கேஎம்சிலயும் ஸ்டான்லி ஹாஸ்பிடல் அட்மிட் ஆகுறாங்க ஸ்டான்லி ஹாஸ்பிடலுக்குள்ள எஸ்எஸ் ராஜகோபாலனும் வசந்தி தேவியும் வர்றாங்க பதறி போறாங்க இந்த பிள்ளைங்க என்ன பாவத்தை பண்ணிச்சு சமச்சீர் கல்வியை நடைமுறைப்படுத்துதானே கோரிக்கை கொடுக்க போச்சு இது மண்டையே இப்படி உடைஞ்சு கிடக்குன்னு கேட்டாங்க எஸ்எஸ்ஆர் இருக்கிறார் போய் கேளுங்க அவரை டாக்டர் வசந்தி தேவி இருக்கிறாங்க போய் கேளுங்க அவரை அதற்கு பிறகு அவசர சட்டமாக வந்ததுதான் சமச்சீர் கல்வி சட்டம் அந்த கூட்டத்தொடரில் வந்ததுதான் தனியார் பள்ளிகள் கட்டணத்தை ஒழுங்குபடுத்தும் 2009 சட்டம் அந்த ரெண்டு சட்டத்திற்கு பின்னாடி இந்திய மாணவர் சங்கத்தின் ரத்தம் இருக்கிறது என்பதை நீங்கள் மறக்க கூடாது நண்பர்களே மாண்புமிகு நிதியமைச்சர் நிதிநிலை அறிக்கையில் மாநில கல்விக் கொள்கை வகுப்பதற்கு குழு அமைக்கப்பட்டோம் சொல்லியிருக்கிறார் பள்ளிக்கல்வி மானிய கோரிக்கை உயர்கல்வி மானிய கோரிக்கையில் அதை பற்றி எந்த குறிப்பும் இல்லை இன்றைக்கு தேதி வரைக்கும் அந்த குழு அழைக்கப்படலை இந்திய மாணவர் சங்கம் தூங்கினால் சமச்சீர் கல்வி நடைமுறைக்கு வந்த மாதிரி இந்த குழு நடைமுறைக்கு வராது இந்திய மாணவர் சங்கம் விழித்தெழுந்தால் தான் தமிழக மாநில கல்வி கொள்கை உருவாவதற்கான கல்வி குழு உருவாகும் அந்த பொறுப்பு இந்த மாநாட்டுக்கு இருப்பதாக நான் நினைக்கின்றேன் அதே போல்தான் நீட்டுக்கு சட்ட மசோதா நிறைவேற்றி அனுப்பியிருக்கிறாங்க சென்னை 605 சேப்பாக்கத்தில் சட்டப்பேரவையில் நிறைவேற்றப்பட்டு சென்னை 609 தலைமைச் செயலகத்திலிருந்து கிண்டி வரைக்கும் அது போயிருக்கு கிண்டியில இருந்து தான் அது மீனம்பாக்கம் விமான நிலையத்துக்கு போய் அது எங்க போகணும் டெல்லிக்கு போகணும் நண்பர்களே மாரியப்பன் அவர்கள் ஏதோ சும்மா போன் பேசிட்டு இருக்காரு நினைச்சிடாதீங்க மாநாடு முடிந்த இந்த இரவில் இருந்து ஒரு செயல் திட்டத்தை அறிவிப்பதற்கான தீவிர மூளை வேலை செய்து கொண்டிருக்கிறது
ராஜ்பவனில் இருந்து ராஷ்டிரபதி பவனத்திற்கு நீங்கள் பயணம் போனால்தான் மசோதாவிற்கு குடியரசுத் தலைவர் ஒப்புதல். அந்த பயணத்திற்கான திட்டமிடல் தான் இந்த மாநாடாக இருக்க வேண்டும். சென்னை கிண்டி ராஜ்பவனில் இருந்து ராஷ்டிரபதி ராஷ்டிரபதி இடையில தடுப்பானா? ஆல்பர்ட் ஐன்ஸ்டீன் சொன்னதுதான். இடையில சுற்றுவானா? ஆல்பர்ட் ஐன்ஸ்டீன் சொன்னதுதான். இடையில் என்னிடம் இருக்கக்கூடிய 400 உறுப்பினர்கள் அவர்களை நான் பலி கொடுப்பதா? ஆல்பர்ட் ஐன்ஸ்டீன் சொன்னதுதான். பகத் சிங் சொன்னதுதான். ஒரு யதார்த்தாதிகாரமாக இந்திய அரசமைப்பு சட்டத்தை காலில் போட்டு மிதிக்கக்கூடிய, கூட்டாட்சி தத்துவத்தை மதிக்க மறுக்கின்ற, மக்களாட்சி மாண்புகளுக்கு எதிராக ஆட்சி பொறுப்பில் இருப்பவர்கள் இருக்கிறார்கள் என்று சொன்னால், இந்தியாவை காப்பதற்கு, இந்திய அரசமைப்பு சட்டத்தை காப்பதற்கு, கூட்டாட்சி தத்துவத்தை காப்பதற்கு, மக்களுடைய உரிமையை காப்பதற்கு மாணவர்கள் திரண்டு எழ வேண்டிய வரலாற்று கடமை நம் கண் முன்னால் இருக்கிறது. இந்த 165 பக்கம் என்ன சொல்லுது? எல்லாரும் இதுக்குள்ள இந்த கலர்ல சில புள்ளி விவரங்கள் இருக்கு. இந்த புள்ளி விவரங்களை வச்சுக்கிட்டு தொலைக்காட்சி விவாதத்தில் பண்ணிட்டு இருக்கிறாங்க. நண்பர்களே, அந்த ஆவணத்தில் நீதியரசர் ஏ கே ராஜன் அவர்கள் ரெண்டு விஷயத்தை குறிப்பா சொல்றார். ஒன்று, கல்வி என்றால் என்ன, கல்வி என்ன செய்யும்ன்றது. கல்வி என்றால் என்ன, கல்வி என்ன செய்யும், கல்வியின் நோக்கத்திற்கு எதிராக நீட் இருக்கிறது என்கிறார். வா விவாதத்துக்கு கூப்பிடுறேன், அதுக்கே வரமாட்டேன். அடுத்தது, மருத்துவ கல்வி என்றால் என்ன, மருத்துவம் என்றால் என்ன, அதற்கான வரையிலக்கணம், உலக முழுக்க கொடுக்கப்பட்ட வரையிலக்கணத்தை தொகுத்து கொடுத்திருக்காங்க. அவங்க ஒரு சத்தியப்பிரமாணம் எடுத்துக் கொள்வார்கள் மருத்துவர்கள் ஆகும்போது. அந்த சத்தியப்பிரமாணத்தில் என்ன வாசகங்களை சொல்லுவார்கள் அதில் எழுதியிருக்கு. அந்த சத்தியப்பிரமாணம் எடுத்துக்கொள்ளக்கூடிய அந்த வாசகத்தின்படி அந்த மருத்துவர் செயல்பட விடாத அளவிற்கு நீட் இருக்கிறது என்பதை சுட்டி காட்டுகிறார்கள். இதுக்கு பேர் அசம்ஷனா? இதுக்கு பேர் யூகமா? மூன்றாவது விஷயம், லேர்னிங் ப்ராசஸ்ல இருந்து கோச்சிங் ப்ராசஸ்க்கு மாத்துதுன்னு சொல்லுது. லேர்னிங் என்பது என்ன, கற்றல் என்பது என்ன? கற்றல் என்பது நிலை மறுத்தல். பெரியார் நிலை மறுக்க கற்றுக் கொடுத்தார். அம்பேத்கர் நிலை மறுக்க கற்றுக் கொடுத்தார். சிந்தனை சிற்பி சிங்காரவேலர் நிலை மறுக்க கற்றுக் கொடுத்தார். இவருக்கு மூன்று பேருக்கு முன்னாடி புத்தர் அதை செய்து காட்டினார், நிலை மறுப்பதுன்னா என்னன்னு சொல்லி. அதனாலதான் அந்த அம்பேத்கர் புத்தரை மார்க்ஸோடு ஒப்பிட்டார். 2500 வருஷத்துக்கு முன்னாடி மார்க்ஸ் இருந்தால் அதுதான் புத்தர், 2500 வருஷத்துக்கு பின்னாடி புத்தர் இருந்திருந்தால் அதுதான் மார்க்ஸ். பரிணாம வளர்ச்சின்னு சொல்றமே, 2500 வருஷத்துக்கு முன்னாடி ஒருத்தர் அப்படி தான் சிந்திச்சிருக்க முடியும். வரலாறு கொஞ்சம் கொஞ்சமாக நம்மை செழுமைப்படுத்துகிறது. அந்த வரலாற்றினுடைய முதிர்ச்சி தான் கார்ல் மார்க்ஸுடைய தத்துவம் என்று அண்ணல் அம்பேத்கர் அவர்கள் நமக்கு கொடுத்துட்டு போயிருக்கிறார், சுட்டி காட்டிட்டு போயிருக்கிறார். நண்பர்களே, லேர்னிங் ப்ராசஸ் என்பது உரையாடல். அந்த உரையாடலுக்கு முற்றுப்புள்ளி வைத்து முழுக்க முழுக்க நீட் என்பது பயிற்சி கூடத்தில் போயிட்டு நெகட்டிவ் மார்க்கை அவாய்ட் பண்றது எப்படின்ற பயிற்சி. நெகட்டிவ் மார்க், நீங்க நீட்ல மினிமம் குவாலிஃபை ஆகணும்னா 3 சப்ஜெக்ட்ல ஒரு சப்ஜெக்ட் படிக்காம கூட மற்ற 2 சப்ஜெக்ட் படிச்சா நீட்ல குவாலிஃபை ஆகலாம். அந்த சூட்சமம் என்னன்னு சொல்லி கொடுக்குற இடத்துக்கு பேர் தான் பயிற்சி. ஒரு பதிலை எத்தனை வகையாக கேள்வி கேட்பார்கள், அவங்க கேட்கிற கேள்விக்கு தகுந்த மாதிரி நீ என்ன பதில் எழுதணும், அந்த பயிற்சி தான் பயிற்சி நிலையம். இந்த பயிற்சி நிலையத்தில் 300,000 to 500,000 ஒரு வருஷத்துக்கு செலவு செய்ய வேண்டிய அவசியம் இருக்கு. அதற்கு கீழே 200,000, 100,000, 50,000, 30,000, 5,000 பலவிதமான பயிற்சி நிலை அவங்கவங்க வசதிக்கு தகுந்தாற் போல். எனவே பயிற்சி நிலையத்திற்கு போகக்கூடிய மாணவர்கள் எதை இழக்கிறார்கள் என்று சொன்னால், +1, +2 வகுப்பறையில் நடக்கக்கூடிய வேதியியல் பாடத்தை கற்காமல் இழக்கிறார்கள், இயற்பியல் பாடத்தை கற்காமல் இழக்கிறார்கள், உயிரியல் பாடத்தை கற்காமல் இழக்கிறார்கள்.
இதெல்லாம் இழப்புன்னு சொல்லுது. இதனால் துறை சார்ந்த வல்லுநர்கள் எதிர்காலத்தில் வரமாட்டேன். இதுக்கு பேர் அசம்ஷனா, இதுக்கு பேர் யூகமா? பிசிக்ஸ் முழுசா கிளாஸ் ரூம்ல படிக்காம நான் கோச்சிங் சென்டர் போயிட்டு இருக்கிறேன். டீச்சர் கிளாஸ் ரூம்ல சொல்ற பிசிக்ஸ் நான் முழுசா படிக்கிறதா, இல்ல என் நேரத்தை கோச்சிங் சென்டர்ல கொடுக்கிற ட்ரைனிங் அவங்க கொடுக்கிற டெஸ்ட் பேப்பருக்கு நான் ப்ரிப்பேர் பண்றதா? அதான் நம்ம முன்னாடி இருக்கக்கூடிய சவால். நண்பர்களே, கல்வியல் செயல்பாட்டுக்கு முற்றும் எதிராக மாணவர்களை வகுப்பறையில் இருந்து பிடுங்கி சந்தையிடம் கொண்டு போய் கொடுத்து சந்தை மனிதர்களாக மாற்றி அந்த சந்தை மனிதர்களை கொண்டு போயிட்டு கார்பரேட் ஆஸ்பத்திரிக்கு கொடுக்கிறது தான் இந்த நீட்டினுடைய வேலை. இது விளைவு என்ன ஆகும்? பொது சுகாதார நிலையம், ஆரம்ப சுகாதார நிலையம், திராவிட கட்சிகள் 50 ஆண்டுகளாக என்ன செய்தார்கள் என்ன செய்தார்கள் திருப்பி திருப்பி கேட்டோமே, டேய் திராவிட இயக்கம் தான் செய்யணும். தமிழ்நாட்டு மக்கள் 20-21 ஓட்டு போட்டான்ல, யோசித்து பாருங்க. சும்மா ஓட்டா 20-21 ஓட்டு, தத்துவத்திற்கு இடையில நடந்த போராட்டத்தின் ஓட்டு தான் 20-21 ஓட்டு. அது ஒரு கட்சிக்கான ஓட்டு, ஒரு சின்னத்திற்கான ஓட்டு, ஒரு தலைவருக்கான ஓட்டு என்று நாம் நினைத்து விட்டால் ஏமாந்து போவோம். தமிழக மக்கள் சமூக நீதியின் பக்கம் நின்று சமூக நீதிக்கான வாக்காக 20-21 பயன்படுத்துறாங்க, மறந்து போறீங்க. அது காரணம் என்ன? 50 ஆண்டு காலமாக ஆரம்ப சுகாதார நிலையத்தில் ஒரு மருத்துவர் இருப்பார். அந்த மருத்துவர் தான் அந்த சுகாதார நிலையத்தினுடைய உயிர். பல லட்சம் ரூபாய் செலவு பண்ணி நீட் கோச்சிங் எடுத்துக்கிட்டு எம்பிபிஎஸ் படிக்க வர்றவங்க, படிச்சு முடிச்சுட்டு உயர்கல்விக்கு போகணும்னா ஆரம்ப சுகாதார நிலையத்தில் வேலை செஞ்சா சமூக நீதியின் அடிப்படையில் 3 மதிப்பெண் உண்டு அவர்களுக்கு. பிஜி செலெக்ஷன்ல 1 வருஷத்துக்கு அதிகப்படியான 10 மதிப்பெண். இவன் எம்பிபிஎஸ் முடிச்சுட்டு நேரா கோச்சிங் சென்டர்ல போய் பிஜிக்கு வந்தாங்கன்னா என் ஹெல்த் சென்டருக்கு எங்க இருந்தியா டாக்டர்? அப்ப நீட்டோட குறி என்ன? பன்னாட்டு நிறுவனங்கள் தொடக்க ஆரம்ப சுகாதார நிலையங்களை கைப்பற்றுவதற்கான சூழ்ச்சி தான் நீட். அது வெறும் மருத்துவ மாணவர் சேர்க்கை அல்ல, ஒட்டுமொத்த ஆரம்ப சுகாதார நிலையத்தை அழிக்கக்கூடிய சூழ்ச்சியை அது செய்யும் என்று ஜஸ்டிஸ் ஏ கே ராஜன் அறிக்கை சொல்கிறது. மறுத்து பேசுங்க, மாற்று அறிக்கை தயார் செய்யுங்க. உங்களை யார் வேண்டாம் சொன்னது? நண்பர்களே, நீட்டு காங்கிரஸ் கட்சி கொண்டு வந்ததாகவும் யூபிஏ கொண்டு வந்ததாகவும் அந்த அமைச்சரவையில் திமுக பங்கேற்றிருப்பதாகவும் பேசுறாங்க. அது உண்மையான்றதுதான் கேள்வி. நண்பர்களே, மாடல் டென்டல் காலேஜ் கேஸை தயவு செய்து காங்கிரஸ் கட்சி தலைவர்கள் கொஞ்சம் படிச்சா நல்லதுன்னு நினைக்கிறேன். மாடல் டென்டல் காலேஜ் கேஸ் மே 2 யூபிஏ 1 சொன்னா ஒரு நாடாளுமன்ற உறுப்பினர் மட்டும் பதட்டப்பட வேண்டியதில்லை, இன்னொரு நாடாளுமன்ற உறுப்பினருடைய ஆதரவோடு தான் யூபிஏ 1 இருந்தது. எல்லா கட்சிகள் பங்கு உண்டு. ஆனால் மாடல் டென்டல் காலேஜ் கேஸ நீங்க படிக்கணும். மாடல் டென்டல் காலேஜ் கேஸ்ல அவங்க சொல்றாங்க, மெடிக்கல் கவுன்சில் ஆஃப் இந்தியாவுக்கு பாலிசி டைரக்ஷனை கவர்மெண்டால கொடுக்க முடியல. உங்களுக்கு விளங்கும் நினைக்கிறேன். அரசால் கொள்கை முடிவுகளை மெடிக்கல் கவுன்சில் மீது திணிக்க முடியாது. மெடிக்கல் கவுன்சில் ஆஃப் இந்தியா என்பது ஒரு தன்னிச்சையான ஒரு அமைப்பு. அந்த அமைப்பு ஒரு முடிவு எடுக்கிறது. அந்த முடிவு எடுக்கிற நேரத்தில் பிரதமராக இருந்தார் டாக்டர் மன்மோகன் சிங், அவ்வளவுதான். அந்த முடிவுக்கும் டாக்டர் மன்மோகன் சிங்க்கு எந்த சம்பந்தமும் கிடையாது. உச்சநீதிமன்றத்தினுடைய தீர்ப்பை எடுத்து படிங்க. மெடிக்கல் கவுன்சில் ஆஃப் இந்தியா 2010 நீட்டை அறிமுகப்படுத்துது. 13 வருஷம் குஜராத் மாநிலத்தின் முதலமைச்சராக இருந்த திரு நரேந்திர மோடி அவர்களுடைய மிகப்பெரிய சாதனை என்னன்னு கேட்டா, ஒரே ஒரு குஜராத் அரசினுடைய முழுமையான மருத்துவ கல்லூரியை கூட திறக்காததுதான். அந்த 13 வருஷத்தில் தமிழ்நாட்டில் 6 கல்லூரிக்கு மேல திறந்திருக்காங்க மருத்துவ கல்லூரி, அரசு மருத்துவ கல்லூரி. அதுதான் குஜராத்துக்கும் தமிழ்நாட்டுக்கு இருக்கிற வித்தியாசம். நண்பர்களே, இந்த மெடிக்கல் கவுன்சில் ஆஃப் இந்தியா 2010 கொடுத்த நோட்டிபிகேஷன், அது சபார்டினேட் லெஜிஸ்லேஷன், 2013 ரத்து பண்ணிட்டாங்க. 2014 வரைக்கும் டாக்டர் மன்மோகன் சிங் ஆட்சியில் இருக்கிறார்.
2014 வரைக்கும். ஆனால் 2014 வரைக்கும் டாக்டர் மன்மோகன் சிங் சட்டத்தில் திருத்தம் கொண்டு வரவில்லையே, இந்தியன் மெடிக்கல் கவுன்சில் ஆக்ட்ல திருத்தம் கொண்டு வரலையே. இந்தியன் மெடிக்கல் கவுன்சில் ஆக்ட்ல திருத்தம் கொண்டு வந்தாதான் அது அமைச்சரவையில் அந்த மசோதா உருவாகும், நாடாளுமன்றத்துக்கு வரும். இது மெடிக்கல் கவுன்சில் ஆஃப் இந்தியாவோட நோட்டிபிகேஷன், சட்டத்தின் கீழ் போடப்பட்ட ஒரு நோட்டிபிகேஷன். இதற்கும் அரசுக்கும் எவ்வாறு நீங்கள் தொடர்பு படுத்துறீங்க? அப்ப அரசு தன்னுடைய கௌரவ பிரச்சனையா நடத்திருந்தால் அவங்க சட்டத்தில் திருத்தம் கொண்டு வந்திருப்பாங்களே, கொண்டு வரலையே. 2013 ரத்து ஆயிடுச்சு, 2014 தேர்தல், 2014 தேர்தலில் திரு நரேந்திர மோடி அவர்கள் ஆட்சிக்கு வருகிறார்கள். திரு நரேந்திர மோடி அவர்கள் ஆட்சிக்கு வந்த பிறகு அமைக்கப்பட்ட வல்லுநர் குழு நீட்டை பரிந்துரைக்கல. திரு நரேந்திர மோடி அவர்கள் ஆட்சிக்கு வந்த பிறகு பாஜக உறுப்பினர்கள் பாதி பேரை கொண்ட நாடாளுமன்ற நிலைக்குழு தன் 92வது நாடாளுமன்ற நிலைக்குழு அறிக்கையில் நீட்டை பற்றியும் விவாதிக்கிறது. விவாதித்து முடித்துவிட்டு அது நீட்டை பரிந்துரைக்கல, அது பொது நுழைவு தேர்வாக எந்தெந்த மாநிலங்கள் விரும்பலையோ அந்த மாநிலங்களை விலக்கி வைத்துவிட்டு இந்தியா முழுக்க பொது மருத்துவ நுழைவு தேர்வு. எந்தெந்த மாநிலங்கள் விரும்பலையோ அந்த மாநிலங்களை விலக்கி வைத்துவிட்டு, எது 92வது நாடாளுமன்ற நிலைக்குழு. மே மாதம் 2014 உச்ச நீதிமன்ற தீர்ப்பு நாடாளுமன்ற நிலைக்குழு வல்லுநர் குழு பரிந்துரைகளை நடைமுறைப்படுத்த அரசு முயல வேண்டும் என்பதுதான் தீர்ப்பு. எங்கிருந்து நீட்ட பரிந்துரைத்தது? ஆனால் அத்தனையும் தூக்கி குப்பையில் போட்டுவிட்டு திரு நரேந்திர மோடி தலைமையில் இருக்கிற அரசு 2016 இந்தியன் மெடிக்கல் கவுன்சில் ஆக்ட் செக்ஷன் 10D இன்சர்ட் பண்ணுது. மன்மோகன் சிங்கா, காங்கிரஸா, திரு நரேந்திர மோடி அவர்களால் மட்டும்தான் நீட் சட்டப்படியாக இந்தியா முழுக்க நடைமுறைப்படுத்தப்பட்டது, வேற யாராலும் அல்ல. இதுதான் நீட்டோட வரலாறு. இப்ப அந்த 10D என்னவா இப்ப மாறி இருக்கு? நேஷனல் மெடிக்கல் கமிஷன் ஆக்டா மாறி இருக்கு. 14 ரெண்டு நாடாளுமன்ற உறுப்பினர்கள் இங்க உட்கார்ந்துட்டு இருக்கிறாங்க, சட்டம் படிச்சவங்க உட்கார்ந்துட்டு இருக்கிறாங்க. நாடாளுமன்றத்தில் ஒரு சட்டத்தை எழுதி நாடாளுமன்றம் எந்த சட்டத்தின்படி உயர்த்தப்பட்ட பல்கலைக்கழகத்திற்கும் இது பொருந்தும் என்று சொன்னால், இவங்க இப்ப பதில் சொல்லுவாங்கன்னு நான் கேட்கலைங்க. தெருவில் போய் மக்கள் ஒவ்வொருத்தரும் இந்த கேள்வியை கேட்க வைக்கிறதுக்கு இந்திய மாணவர் சங்கம் மக்களை தயார்படுத்தணும். இவங்க கிட்ட நான் இந்த கேள்வியை வைக்கல. ஒரு நாடாளுமன்றம் ஒரு சட்டத்தை எழுதுகிறது, நேஷனல் மெடிக்கல் கமிஷன் ஆக்ட் 2019, அதுல செக்ஷன் 14 பிரிவு 14 எந்த சட்டத்தால் உருவாக்கப்பட்ட எந்த பல்கலைக்கழகம் என்ற வார்த்தை பயன்படுத்தியிருக்கு. எந்த சட்டத்தாலும் என்று சொன்னால் நீங்க சத்தியப்பிரமாணம் எடுத்துக்கொண்டீர்களே, இந்திய அரசமைப்பு சட்டத்தை நடைமுறைப்படுத்துவோம் என்று சொல்லி அந்த இந்திய அரசமைப்பு சட்டத்தின்படி பிரிவு 1 லிஸ்ட் 1 நாடாளுமன்றத்திற்கு அதிகாரம், லிஸ்ட் 2 மாநிலத்திற்கான அதிகாரம், லிஸ்ட் 3 மாநிலம் மத்திய ரெண்டுக்குண்டான அதிகாரம். நான் கேட்கறது என்னன்னா, 1980களில் டாக்டர் எம்ஜிஆர் மெடிக்கல் யூனிவர்சிட்டி லிஸ்ட் 2 என்ட்ரி 32 உருவாச்சு. பிரசிடென்ஷியல் அசெண்ட் வாங்கியிருக்கிறாங்க. கவர்னர் நினைச்சா எந்த பில்லையும் வந்து குடியரசுத் தலைவருக்கு அனுப்பலாம். குடியரசுத் தலைவர் ஒப்புதல் வாங்கினதுனாலேயே அது வந்து லிஸ்ட் 3 வரல. அது லிஸ்ட் 2 என்ட்ரி 32 டாக்டர் எம்ஜிஆர் மெடிக்கல் யூனிவர்சிட்டி உருவாயிருக்கு. லிஸ்ட் 2 என்ட்ரி 32 உருவான டாக்டர் எம்ஜிஆர் மெடிக்கல் யூனிவர்சிட்டியை எப்படி செக்ஷன் 14 ஆஃப் என்எம்சி ஆக்ட் கட்டுப்படுத்தும்? அப்படின்னா மாநில சட்டப்பேரவைக்கு இருக்கிற அந்த அதிகார வரம்பில் நாடாளுமன்றம் தலையிட முடியுமா? என்க்ரோச் பண்ண முடியுமா? ஆக்கிரமிப்பு செய்ய முடியுமா? முடியாது என்று அண்ணல் அம்பேத்கர் நவம்பர் 25, 1949 உத்தரவாதம் கொடுத்தாரே, அண்ணல் அம்பேத்கர் கொடுத்த அந்த உத்தரவாதம் பொய் என்று சொல்கிறீர்களா? பொய் என்று சொல்றீங்களா? தெருவுக்கு தெருவு, வீதிக்கு வீதி. நேத்து தவற விட்டீங்க, அக்டோபர் 2 கிராம சபை கூட்டத்தில் இதை எழுப்பியிருக்கணும் இந்த கேள்வியை. அடுத்த கிராம சபை கூட்டத்தில், அடுத்த தெரு பஞ்சாயத்தில், அடுத்த டீக்கட பெஞ்சில இது விவாதத்திற்கு வர வேண்டும். நாடாளுமன்றம் இயற்றும் சட்டம், சட்டப்பேரவை இயற்றிய சட்டத்திற்கு
அதிகாரம் இல்லை என்று சொல்ற அதிகாரம் யார் உனக்கு கொடுத்தது? கன்கரண்ட் லிஸ்ட்ல ஜஸ்டிஸ் எம்எம் பூஞ்சி தலைமையில் அமைந்த மத்திய மாநில அரசு உறவுகளை பற்றி பேசக்கூடிய இரண்டாவது வால்யூம்ல மூணாவது சாப்டர் போய் படிங்க. அந்த மூணாவது சாப்டர்ல மத்திய அரசின் உரிமை என்ன, மாநில அரசு உரிமை என்ன, பொதுப்பட்டியல் சொல்ற ஒப்பிசைவு பட்டியல்ல ஒப்பிசைந்து செய்ய வேண்டிய பணிகள் என்ன, அதுல ஆர்டிகல் 254 சொல்லும் போது சொல்றாங்க இது டு சேவ் தி ஸ்டேட் லெஜிஸ்லேச்சர்னு சொல்றாங்க. சட்டப்பேரவை இயற்றக்கூடிய மசோதாக்களை காப்பாற்றுவதற்குடா, சட்டப்பேரவை உரிமையை காப்பாற்றுறதுக்குடான்னு சொல்றாங்க. குடியரசுத் தலைவர் ஒப்புதல் பெறது என்ன அர்த்தம்? இந்திய அளவுக்கு ஒரு சட்டத்தை நீங்க ஏத்திட்டீங்கன்னா என் மாநிலத்திற்கு எந்தெந்த வகையில் அது பொருந்தாது என்று சொல்லி என் மாநில மக்களுக்கான நியாயத்தை ஒரு மாநில சட்டப்பேரவை நிலைநாட்டுவதற்கு ஒரு மசோதா இயற்ற வேண்டும் என்றால் அந்த மசோதாவிற்கு குடியரசுத் தலைவர் ஒப்புதலை தான் 254. உச்ச நீதிமன்றம் சொல்லியிருக்கு நீட் சிஎம்இடி என்கின்ற ரொம்ப கேர்ஃபுல்லா வார்த்தையை அவங்க பயன்படுத்துறாங்க, மருத்துவ பொது நுழைவுத் தேர்வு என்கின்ற நீட் அவங்க சொல்ற என்பது இந்திய அரசினுடைய சட்டத்தின் மூலமாக நடைமுறைக்கு வருமையானால் மாநில அரசு அதிலிருந்து முரண்படுமையானால் அந்த முரண்பாடு என்பது இந்திய அரசமைப்பு சட்டத்தின் 254 பிரிவின் கீழ் தீர்த்து கொள்ளப்பட வேண்டும். It should be settled under touchstone of article 254. அதுதான் சுப்ரீம் கோர்ட் ஜட்ஜ்மெண்ட். மாண்புமிகு குடியரசுத் தலைவர் அவர்களே, இந்திய நாட்டினுடைய அரசமைப்பு சட்டத்தை உயர்த்தி பிடிக்கின்ற மகப்பெரும் பொறுப்பு இந்திய மக்கள் உங்களுக்கு கொடுத்திருக்கிறாங்க. நீங்க நேரடியாக இந்திய மக்களால் தேர்ந்தெடுக்கப்படல, ஆனால் இந்திய மக்களை தேர்ந்தெடுத்த பிரதிநிதிகள் உங்களை தேர்ந்தெடுத்திருக்கிறார்கள். எனவே இந்த நாட்டினுடைய முதல் குடிமகன், இந்த நாட்டினுடைய தலைவர், இந்திய கூட்டாட்சி தத்துவத்தின் மாண்பை உயர்த்தி பிடிக்க இந்திய பிரதமர் தலைமையில் இருக்கக்கூடிய அமைச்சரவை அதற்குண்டான பரிந்துரைகளை வழங்க நீங்கள் ஆலோசனை கொடுக்கணும், தாமதப்படுத்தக் கூடாது. தமிழ்நாட்டில் இருக்கக்கூடிய ஆளுநர் மசோதாவுக்கு ஒப்புதல் கொடுக்கணும், அல்லது திருப்பி அனுப்பணும், அல்லது குடியரசுத் தலைவருக்கு அனுப்பணும். நாள் கணக்கில் மாச கணக்கில் அவரால் வைத்திருக்க முடியாது. எனவே ஆளுநர் அவர்கள் உடனடியாக குடியரசுத் தலைவருக்கு அனுப்புவதும் குடியரசுத் தலைவர் அந்த மசோதாவிற்கு ஒப்புதல் தருவதும் கூட்டாட்சி தத்துவத்தையும் மக்களாட்சி மாண்புகளையும் உயர்த்தி பிடிப்பது, இது மசோதாவிற்கு விடப்பட்ட சவால் அல்ல, இந்திய அரசமைப்பு சட்டம் உயர்த்தி பிடிக்கக்கூடிய கூட்டாட்சிக்கும் மக்களாட்சிக்கும் விடப்பட்ட சவால். இந்த சவாலிலே இந்திய அரசமைப்பு சட்டத்தை காக்கின்ற போராட்டத்தில் நம்ம இணைத்துக் கொள்வோம் என்று சொல்லி நன்றி கூறி வாழ்த்தி விடைபெறுகிறேன்.